வணக்கம். இன்றைக்கி நாம் வீடியோவில் நேச்சுரல் ஹேர் டை வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை செய்ய தேவையான பொருட்கள்: 4 கைப்பிடி அளவு மருதாணி இலை, 3 டீஸ்பூன் அவுரி பொடி, 3 செம்பருத்தி பூ, கொஞ்சம் கருவேப்பிலை, 6 லவங்கம், 2 டீஸ்பூன் டீத்தூள், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் டீத்தூள் சேர்த்துப்போம். அது கூடவே கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லவங்கம் சேர்த்துப்போம். எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துப்போம். செம்பருத்தி சேர்த்துப்போம். செம்பருத்தியோட நடுப்பகுதியும் காம்பையும் கிள்ளி எடுத்துட்டு சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருவோம். கொதிக்கிட்டோம். தண்ணி சுண்டி 1/4 டம்ளர் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆற விட்டு ஒரு டீ ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, டிகாஷன் நல்லா சுண்டி 1/4 டம்ளருக்கு வந்திருக்கு. 4 கைப்பிடி அளவு மருதாணி எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மருதாணி செடி வீட்டில் இல்லைன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் இதை மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது கூடவே டீ டிகாஷனும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மருதாணி அரைச்சாச்சு. இது அப்படியே தலையில் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், அங்கங்கே வெள்ள முடியாக இருக்குது. பாருங்கள், மருதாணி எடுத்து அப்படியே தலையில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். கையில் க்ளோவ்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கையிலலாம் சிகப்பு நிறமாக ஆகிடும். மருதாணி பவுடராக வாங்காமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இலையாக வாங்கி அரைச்சிங்கன்னா நல்ல கலர் பிடிக்கும். நம்ம ஹேர் டை போடுற மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா இடமும் இதை தடவி விட்டுக்கலாம். கடையில் விற்கிற கெமிக்கல் டை வாங்கி போடாமல் நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டிலையே டை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மருதாணி நல்லா தலை முழுக்க அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தலை குளிக்கலாம். பாருங்கள், மருதாணி போட்டு நல்லா 1 ஹவர் ஊற வச்சு தலை குளிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சிகப்பு நிறம் நல்லா பிடிச்சிருக்கு. ஒரு பவுலில் அவுரி பொடியை ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் அவுரி பொடி கிடைக்கும். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடையில் விற்கிற கெமிக்கல் டை வாங்கி போடாமல் வீட்டிலேயே நேச்சுரான பொருளை வச்சு நாம் டை ரெடி பண்ணி போட்டுக்கலாம்.
பாருங்கள் இது போல் பேஸ்ட்டாக கலந்துக்கணும். தலையை நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரையாக காய விட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். தலையில் அப்ளை பண்ணதும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தலையை ஷாம்பு எதுவும் போடாமல் வெறும் தண்ணியில் நல்லா அலசி விட்டுக்கணும். பாருங்கள் தலை குளித்ததுக்கப்புறம் வெள்ளை முடியே இல்லாமல் எல்லா முடிகளும் கருப்பாகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.